மின்னல் அருந்து விழுந்து 40 வயது மதிக்கத்தக்க நபர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சடலத்துடன் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை அடுத்த பெருமாக்கம் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயது மதிக்கத்தக்க முகமது இஸ்மாயில். அவரது குழந்தைகளை அரசங்கரணி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் விட்டுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் மென்புயல் அருந்து முகமது இஸ்மாயில் மீது விழுந்துள்ளது. இதில் அவரது உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து உடல் அருகே சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் சாலையில் சென்ற நாய் மீதும் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது. அதே சாலையில் இருசக்கர வாகனத்தின் பின்னே வந்த ஒரு டாடா டிசி வாகனத்திலும் மென்புயல் விழுந்து மின்சாரம் பாய்ந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக டாடா டிசி ஓட்டுநர் உயிர் தப்பினார். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்த பணிக்கரணை காவல் மாவட்ட துணை ஆணையர் ஜோஸ் தங்கையா தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான போலீசார் சம்பவ இடத்தில் குவிந்து உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் உறவினர்கள் உடனே கைப்பற்றப்பட விடாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆரம்பதான் போயிருக்கேன்.